இப்படியே கனகாலம் போய்கொண்டிருந்தது. இதே ஒரு செருப்பு தைக்கிறோம் அது கொண்டே இருந்தார். போறதையும் மாறுவதையும் பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு கொஞ்ச நாள் போக அவர் கிட்ட வரும்போது தண்ணி போகும்போது அவற்ற செருப்பு பறந்து போச்சு. சூரி மாஸ்டர், நீங்கள் இன்றைக்கு பேசின கதைகள் அது வழக்கமா பரிஞ்சாச்சன மாஸ்டர் சொல்லிட்டார். நீங்க சொல்லிக்குள்ள சொல்ற பாணியல் அதில் பெரிய இடாருன்னு சொல்லிவிட்டார்கள். நான் சொல்ல வந்தது என்னென்றால், உங்களை பார்த்து கொண்டே இருந்தேன். இந்த கதையை முழு நேரம் உங்களை பார்த்து கொண்டே இருந்தேன். இடையில ஒரு ஒரு வினாடி வழியில் போக வேண்டி வந்தபடியா இல்லை, அந்த நேரம் காணிக்கவில்லை. இருந்தாலும் முழு நேரமும் காணித்து கொண்டிருந்தேன். நீங்கள் எவ்வளவுக்கு நீங்கள் முன்னேறி இருக்கின்றீர்கள் என்பதை நினைக்க மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கும், மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறது. அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் 14 தேதி 2024 ஆண்டு. மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் பங்கு பற்றி கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பில் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் தினமும் UK நேரம் காலை 9:30 11 இரவு 8 தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைபவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் தியானம் பற்றி சிறு விளக்கம். தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு இனிமையான இசையுடன் 30 தியானம் செய்வோம். 15 இசை தியானமும் 15 மௌன தியானமும் செய்வோம். அதன் பின்னர் எமது சிறப்பு பேச்சாளர் எமது தளத்தின் சிறப்பு பேச்சாளர் சபாரத்னம் சூரியகுமார் மாஸ்டர் உன்னை அறிந்தால் என்ற தலைப்பில் சிறப்புரையை ஆற்ற உள்ளார். அதனைத் தொடர்ந்து கேள்வி பதில் உரையாடல் நடைபெறும். இப்பொழுது கனடாவைச் சேர்ந்த சிவசுதா தவரட்னம் மாஸ்டர் தியானத்தை நடத்த உள்ளார். அவரிடம் நான் இந்த தளத்தை கையளிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர். மாஸ்டர்ஸ் எல்லோருக்கும் எனது அன்பு வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தியானத்தை பற்றி ஒரு சிறிய விளக்கம். தியானம் என்பது நமது மனதை நின்று நிறுத்தி ஆராயும் சூழ்நிலையை உருவாக்கு. எண்ணங்களற்ற நிலையில்தான் பிரபஞ்ச சக்தியை எம்முள் உள்வாங்கும் தன்மை நமக்கு தோன்றும். சுவாசத்தில் நமது கவனத்தை வைக்க வைக்க எண்ணங்கள் தோன்றுவது குறைய தொடங்கும். எண்ணங்கள் குறைய குறைய எமக்கு இதுவரையில் புலப்படாத விடயங்கள் புலப்பட ஆரம்பிக்கும். புரியாத விடயங்கள் புரிய ஆரம்பிக்கும். இன்னமும் தியானத்தின் போது எமது மூளையில் உள்ள நரம்பு துளிப்பாடுகள் சீராக்கப்பட்டு எமது மூளையில் ஒரு அமைதி ஏற்படுகின்றது. எமது மூளை நல்ல செயல்திறனுடன் தொழிற்படவும் தியானம் உதவும். இத்தகைய நன்மைகள் பொருந்திய தியானத்தை செய்யும் முறையை நாம் இனி பார்ப்போம். தியானத்தின் முன்பும் பின்பும் நீரை அருந்துவதால் தியானத்தின் போது ஏற்படும் ஒரு தொண்டை வறட்சியை நாம் போக்கிக் கொள்ள முடியும். இனி ஒரு சுகமான இருக்கையில் அமர்ந்து கொள்ளுங்கள். அது ஒரு உறுதியான நாற்காலியாகவோ அல்லது தரையில் ஒரு விரிப்பாகவோ இருக்கலாம். நீங்கள் கண்ணாடி அணிந்திருந்தால் அதனை கழற்றி வையுங்கள். கால்பாதங்களை கிராஸ் பண்ணி இவ்வாறு வைத்திருங்கள். கைகளை இவ்வாறு கோர்த்து மடியில் வைத்துக் கொள்ளும். உடலை தளர்த்தியபடி
இறுக்கம் இல்லாமல் வைத்திருங்கள். உங்கள் முள்ளந்தண்டை நிமித்தி நேராக வைத்திருங்கள். கண்களை மூடிக்கொண்டு உங்களில் இயல்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் மூச்சை அவதானிக்க தொடங்கும். மனதில் எண்ணங்கள் எழுந்தால் அது மூழ்கிக் கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் மூச்சின் மீது கவனத்தை செலுத்துங்கள். தியானத்தில் நீங்கள் ஒன்றியிருக்க ஒரு இனிமையான இசை வழங்கப்படும். இனி தியானத்தை நிதானமாக நாம் ஆரம்பிப்போம். நன்றி, வணக்கம். இயல்பாக பாருங்கள். உங்கள் கைகளால் கண்களை பற்றி கொள்ளுங்கள். 5, 4, 3, 2, 1. ஆம், ஒரு அமைதியான தியானத்தை மன உறுதியுடன் நிறைவு செய்ததற்காக எம்மை நாமே பாராட்டி கரகோஷம் செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி சிவசுதா தௌரட்டம் மாஸ்டர், அருமையான தியானம் நடத்தியதற்காக. இன்று இத்தலத்துக்கு இனிய இசை வழங்கிய தர்ஷினி உதயராஜா மாஸ்டருக்கு வழங்கியதற்காகவும், மௌன பேச்சாளர் விளம்பரங்களை காட்சிப்படுத்தியதற்காகவும் தர்ஷினி உதயராஜா மாஸ்டருக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இத்தலத்தை தமது அயராத உழைப்பினால் தங்கு தடையின்றி நடாத்தி செல்லும் ஒருங்கிணைப்பாளர்களான திரு ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர், அருந்ததி ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர்ஸ் அவர்களுக்கும், அவர்கள் பயணத்தின் போது அவர்களுக்கு சார்பாக நின்று இத்தலத்தை தங்கு தடையின்றி நடாத்தி செல்லும் உதவியாளர் மாஸ்டர் எல்லோருக்கும் நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரபஞ்ச நன்றி உரை. பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் எனும் அளவில் விரிவடையும் ஆற்றலுடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பிஎஸ்எஸ்எம் தமிழ் ஐரோப்பா, பிஎம்சி தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி, உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி. இப்பொழுது சிறப்பு பேச்சாளரை வரவேற்கும் நேரம். நான் இத்தலத்தை டாக்டர் சதா மெனோவிடம் கையளிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. இன்றைய சிறப்பு பேச்சாளர் சவாரத்னம் சூரியகுமார். அவரை அறிமுகம் செய்வதில் பெருமாறுகிறேன். இவர் எங்களுக்கு புதியவர் அல்ல. இவர் இத்தளத்தில் தொடர்ந்து பங்கு பெற்றும் தியானியும். இவர் தன்னுடைய உடல்நல குறைபாடு காரணமாக நடப்பதிலும் பேசுவதிலும் தாமதமாக இருந்தார். இத்தளத்தில் இணைந்து கொண்டு தொடர்ச்சியாக தியானம் செய்வதன் மூலம் நல்ல பொறுப்பேற்றுக்களை அடைந்துள்ளார். தற்பொழுது நன்றாக பேசுகின்றார், அதோடு நடக்கவும் செய்கிறார். இவர் இன்று மட்டுமல்ல, இதற்கு முன்னரும் நமது தியானத்தில் பல தடவைகள் பேசினார். இவரின் நகைச்சுவை மிக்க பேச்சுக்களாகவும் சபையோரை ஈர்த்து மகிழ்விக்கும் பேச்சுக்களாகவும் அமையும். விலங்குகளை வைத்து கதைகளை புனைந்து பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர். அத்தோடு இத்தளத்தில் பேச்சாளர்களின் பேச்சுக்களுக்கு அருமையான கருத்துக்களை வழங்கக்கூடியவர். இன்று உன்னை அறிந்தால் என்ற அருமையான தலைப்பில் நல்ல விடயங்கள் பற்றி கூற வந்துள்ளார். இப்பொழுதிலிருந்து இத்தளம் உங்களுக்கு உரியது. சூரி மாஸ்டர் வாருங்கள், வந்து உங்கள் ஆஹ்
அனைத்து மாற்றமும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று உலக சாரி உலக பெற்றோர் தினம் மாறு சொல்றது நினைக்கிறேன் மறந்து வந்தேன் சாரி என்ன சொன்னீங்க வேர்ல்ட் பீஸ் அண்ட் ஹார்மனின்றது சமாதானத்தை முன்னிட்டு மறந்து மற்றது நாங்கள் எல்லா மாசத்துக்கு முதல் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த தளத்தை அமைச்சர் தந்த திரு கந்த ராஜா மாஸ்டருக்கும் ஐந்தரை மாஸ்டருக்கும் தன்னது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரை ஆற்றை முதல் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் இன்று எங்களோட தளம் தொடங்கி 1095வது நாள் இந்த நாளில் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்த சதா மாஸ்டருக்கும் ஸ்ரீ ஸ்கந்த ராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி மாஸ்டருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அதே போல இன்று நான் எடுத்துக்கொண்ட விஷயம் உன்னை அறிந்தாள் என்ற ஒரு தலைப்பை எடுத்து பேச உள்ளேன். அந்த தலைப்பில் பல்வேறு வருபவர்கள் வரை நாம் சந்திப்போம். அதற்கு இப்ப நான் என்னுடைய கதையை ஆரம்பிக்கின்றேன். என்ன இந்த பகுதி இந்த கதையில் ரெண்டு கதை உள்ளது. முதல் பாகம் இரண்டாவது பாகம் வந்து ஒன்று வேறு விதமானது மற்றது வேறு மாதிரி போகும். இருந்து கேளுங்கள். என்னுடைய அன்புடன் கேட்டு கதையை ஆரம்பிக்கின்றேன். முதலாவது என்னென்னு சொன்னோம், ஒரு அரசனும் மந்திரியும் மந்திரி ஒரு வித்தியாசமான அவர் எல்லாத்துக்கும் பயம், ராசா என்றாலே பயம் அவருக்கு. அப்ப என்ன ராசா ஒரு மாதிரியானால் அப்படித்தான். அப்ப அஜங்கரை ஓரமாக போய்கொண்டிருந்தோம். அந்த நாட்டுல பஞ்சம், சரியான பஞ்சம். அப்ப ராசா ஒரு நேர சாப்பாடு எல்லாருக்கும் கொடுப்பார். அந்த சாப்பாட்டுக்கு எனவே போடுறேன். அப்ப அஜங்கரை ஓரமாக ரெண்டு பேரும் சும்மா காத்து வாங்க போவோம் காட்சிக்கொண்டு ஓடினோம். அப்படி போய்கொண்டு கேட்க ஒரு சுரக்காய் என்று சொல்லி தரப்பட்டீங்கள். சுரக்காயை கண்டிருந்தோம். ராசா கண்டுட்டார். ராசா கண்டு மந்திரி இப்படி சொன்னார், அங்க ஒரு சுரக்காயோட பெருசா இருந்து நீ புடிங்கன்றுவா, நானும் நீயும் பாதி சாப்பிடுவோம். அவருக்கு என்ன மந்திரிக்கு சந்தோஷம், பெஞ்சி சந்தோஷமா போய் வயது ஓனவர் இருந்தார். வயல இருந்து அப்ப ராசாவும் மந்திரியும் கழிச்சு கொண்டு கேட்டுட்டு ஒளிம்பி சொல்ற, ராசா இது வந்து சுரக்காய் இல்லை, இது வந்து குமட்டிக்க, நீங்க இதை சாப்பிட்டா வாந்திதான் வரும், இதை நீங்க சாப்பிடுறாண்டு. அப்ப அவருக்கு இவன் கொடுத்து எனக்கு என்ன தெரியும், ஆனா இவன் கொடுத்தோம் தானே எனக்கு என்ன தெரியும், நாங்கள் கண்ணால பாக்குறோம் எங்களுக்கு தெரியும் சிறக்க என்று சொல்லி போட்டு வரதாக்கு பயம். ரோசா சொல்லி போட்ட முதல் நான் மந்திரி கொடுப்போட்டு மந்திரி முதல் நீங்க சாப்பிடுங்க, முதல் உங்களுக்கு சார் முதல் பாவம் உங்களுக்கு, நீங்க சாப்பிடுங்க. அப்ப மந்திரிக்கு மனம் தெரியாது, அது அறியாத பாவம். அது என்ன செய்யா சாப்பிடுது, சாப்பிட்டா
ஒரு சந்தி சந்தி சந்தியா எடுக்கிற குமட்டி குமட்டி என்ன குமட்டுறது சந்தி வர்றது சந்தி எடுத்து கடைசியா குடல் ஒளியில் வர அளவுக்கு வந்துட்டு ராசாக்கும் பயம் வந்துட்டு இவர் பேரு நடந்த அளவுக்கு பிரச்சனை. அப்ப ராசா என்ன செய்யலாமன்னு யோசிச்சிருந்துக்கான். இந்த கண்டு இவர் வயது குருட்டு கிழவன் இருக்கிறானே அவர் கண்டு ராசாவை கூப்பிட்டுச்சேன்னு. ராசா ஒன்று கடவுள் பிரபஞ்சம் தந்தா என்ன பண்ற அதுக்கு மாற்று மருந்து ஒன்று பிரபஞ்சம் கட்டாயங்களுக்கு தந்து தரும். ஆனோடியா பக்கத்துல பாருங்க ஒரு கொடி இருக்கும், அந்த கொடியில இருக்கிற இலையில பிடுங்கி நீங்கள் சாரா புழிஞ்சு அவற்ற வாயில விடுங்கோ கொஞ்ச நேரத்துல நின்று வைக்கும் உனக்கு நீங்க யோசிக்க வேண்டாம். அப்ப ராசா எப்படி சொல்ற நம்மளாமா இந்த அவருக்கு நம்ம ரயணித்தோம் என்றாலும் பயம் பிறகு மேல ஏதும் மந்திரம் உண்டு தன்னை வழி மந்திரம் பயத்தில பாஞ்சு புழிஞ்சு வாயில விட்ட வாயில விட்டோன்னு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அப்பதான் மந்திரிக்கு புதிய சுகம் பிடிச்சது மாதிரி குழந்தைகள் தமிழுக்க போய் புரிய வந்துட்டான் பப்ஜிட்டு. அதுக்கு பிறகு ராஜா என்ன சொன்னாலும் உடனே தலையை தொடர்ந்து எனக்கு ஒன்றும் தெரியாதையா இருந்துவேன் நான் எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது என்று பிரபடி. அப்ப இது நடந்தோடனே அந்த கிழவனுக்கு சொல்ற நீ இந்த இதுக்கு போ இந்த ராஜ்யசபைக்கு போ அங்க என்ன தானம் பண்ணுறாங்க அது வந்து இது காசு ஒன்று நீ கொடுக்க தேவையில்லை போய் சாப்பிட்டுவான்னு சொல்லி. அப்ப அவர் ஒன்று சாப்பாடு கிடைக்குதுன்னு போடுறேன் சாப்பிட போய் சாப்பிட்டு வந்துட்டேன். அது முடிஞ்சு கொஞ்ச நாள பையன் கேட்க கொஞ்ச நாள்ல என்ன நடக்கிறத ஒருத்தன் நல்ல இது என்னன்னு சொன்னா வைரங்கள் நல்ல வைரங்களும் இதுகளோடையும் ராசன் காலில் விழுந்து ராசா நான் உங்களுக்கு அருமையான வைரங்களை கொண்டு வந்து நீங்கள் இதை எடுத்துக்கொண்டு நீங்க உங்களுக்கு என்ன எடுத்துக்கொண்டு எனக்கு காசு வந்து இங்கன்னா எனக்கு உதவியா இருக்கும் உங்க விரும்பினா எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ராசாவுக்கு கொஞ்சம் ஐமிச்சம் வந்துட்டது. அவர்கள் என்ன இது உண்மையான வைரம் பார்க்கற பார்த்துட்டு உண்மையான வைரமோ இல்லையோ எனக்கு தெரியாது இருக்கும் மந்திரிய கூப்பிடுவோமான்ட்டு மந்திரிய கூப்பிட்டா மந்திரி பயம் தன்னை பிள்ளைங்க வச்சு போறாரு பயம் உண்டு பிள்ளைங்க போறாரு ரெண்டு அவருக்கு பயம் அந்த வைரத்தை ஒழுங்கினா போயிரு பைத்தக்கும் வைரம் அந்த பயத்துல தெரிய தெரிஞ்சு வந்து சொல்ற எனக்கு இந்த வைரமும் பற்றி கொண்டு வந்து தெரியாது நீங்க தான் பார்த்து செய்யணும் எனக்கு தெரியாது வேறு யாரையும் கூப்பிடுங்க உண்டு. பின்ன ராசா யோசிச்சு பார்த்துட்டு என்ன செய்தாருண்டா கொஞ்ச நேரம் ஜோதிச்சாரு யோசிச்சு பார்த்தா அந்த கிழவன் ஞாபகம் வந்தது என் அம்மன் காப்பாற்றினேன். அப்ப அவற்ற ஞாபகம் வந்தோடனே அப்ப ஒன்னு சாப்பிட்டு முடிக்கலாம் அது இல்லை கூப்பிட்டு மற்ற கொடுத்து கிழவன் கண்டுபிடிக்க போகுது ஏன்னா சந்தேகாது என்னன்னு வைரமோ என்னென்ன யாருக்கு தெரியும்
அப்ப வந்து அவரை கூடி அனுக்காவதா இல்லையா இருப்பினா அவங்க கூலி என்று வந்தாங்க கிழவன். அப்ப கிழவன கூடி என்று வந்தா கிழவன் வந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் கையில வாங்கிட்டு அவர் பார்க்க இல்லாத கையில வாங்கிட்டு கொண்டே நல்ல வெயில ஓட்ட போட்டு ஒரு கொஞ்ச நேரத்தால போய் எடுத்து ஓண்ட ஓண்டா பொறுக்கி பொறுக்கி எடுத்து போட்டு நல்ல நல்ல வைரத்தை புறம்பாவும் அந்த கூடாத புறம்பாவும் ரெண்டு கையிலையும் எடுத்து பிரசாத இது நல்ல வைரம் ரசம் இது அவ்வளவும் வீது ரோடு என்ன கண்ணாடி ரெண்டு இருக்கு வீது ரோடு எல்லாம் கண்ணாடி என்ன எழுதலாம் அப்படி சொன்ன வார்த்தைகள் சொல்லி பிரித்து கொடுத்தார். அப்ப அவன் என்ன மன்னிச்சு கொடுங்க எனக்கு உண்மையா தெரியாது இதெல்லாம் இதெல்லாம் கலந்ததுக்கு வந்து என்ன விட்டுருக்கோ நான் ஓடுறேன் இதை கொண்டும் போனா நீங்க எல்லாத்தையும் நீங்க வச்சிருக்கோம் சொல்லிட்டா ரோடு ஈர்த்து சரி போ இனிமேல் இந்த பக்கம் வர வந்த தலைய சீனில் விழுந்த என்ன இவருக்கு சந்தோஷம் எனக்கு வைரம் கிடைக்குதா முடிஞ்ச உடனே அவருக்கு சாப்பிட நல்ல சாப்பாடு ஓடு என்று சொல்லி அவரை வந்து நல்ல சாப்பாடு ஓட்டினோம் போட்டு அது போட்டு முடிஞ்ச அது முடிஞ்ச உடனே தென் இடத்துக்கு போயிட்டு போன உடனே கொஞ்ச நாள் போச்சு இப்படியே போய்கொண்டு இருக்குது போய்கொண்டு கேட்க மான் வளர்ந்து பெரியால் ஆகிட்டான். பெரியால் ஆகினோடனே இப்போ அவனுக்கு ஒரு அரசிய தேவை கல்யாணம் முடிஞ்சு வைக்கிறதுக்கு ஒரு அரசிய பார்க்கணும் சிமந்தம் செய்து வைக்கிறதுக்கு. அப்ப இப்படியே போயிருக்கு எல்லாம் சொல்லி பார்க்கணும் ராசாக்கும் இல்ல அது எழுப்பம் அது எடுக்க கூடாது நல்லவன் நல்லவன் பாரபாரம் மந்திரி என்ன நல்லவை என்று ஒரு எல்லாம் குழப்பமா இருக்கு. அப்ப மந்திரி என்ன ராசா சொன்ன திரும்பவும் அந்த வயசு எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை அதுக்கான சொல்றேன் வயசுனர் இருந்து அவரை போய் கூடுகிறோம். அப்ப அவர் வந்த வந்து போட்டு என்ன வார்த்தா என்ன சொல்லுங்க வந்து எனக்கு அரு வடிவா நியாயம் நீதியோட எனக்கு முறையான நியாயங்களோட எனக்கு நீ சொல்லணும் இந்த பொம்பளை இந்த என்ன அரசு எங்களை நடந்துக்கு நல்லது உண்டு நீயே தெரிவு செய்து இந்த மானுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுண்டு. அந்த ராசாவை கூட்டிக்கொண்டு இந்த கிழவன் சொல்றேன் என்னண்டா நீங்கள் ஒன்று செய்யணும் பக்கத்து நாட்டு அரசனை எடுக்காம அடுத்த நாட்டு அரசனை போய் அங்க பெண் எடுக்கும் அங்க அரிசி அரிசிங்க இருந்தா உங்களுக்கு எல்லா பிரச்சனும் வராது ரெண்டு பக்கம் ரெண்டு சொல்ற. அப்ப ஒரு நல்ல ஆலோசனை அப்ப அவருக்கு நல்ல சிறந்தது ஓஹோ இது நல்ல நல்ல சிந்தனை நல்ல போக்கா இருக்கு சின்ன போக்கிட்ட நல்லா இருக்கு சொல்லி அப்ப அவருக்கு நல்ல இன்னும் தரமான சாப்பாடு போடுன்னு சொல்லி சாப்பாடு கொடுத்து அவரை அனுப்பி வைக்காத எல்லாம் படியே அனுப்பி ஆச்சு கல்யாணம் முடிஞ்சது எல்லாம் நல்லா நடந்தது. பிறகு என்ன நடக்குது என்றா அந்த பிறகு சொல்லி நான் வந்து சொல்ல மறந்துட்டேன் என்னென்ன வந்து என்ன கூப்பிடுகினம் திருப்பி அவரை கூப்பிட்டு ஊர்ல எல்லாம்
ஜனமெல்லாம் பேச தொடங்குது. இந்த ராசா என்ன உரிய சாப்பாடு போடுற வேலை ஒன்றும் தருவாய் இல்லையே, வேலை வந்தா நாங்களே உழைச்சி நாங்களே சாப்பிடுவோம். அப்ப ஏன் இந்த ராசா சும்மா இந்த சாப்பாடு இருக்கிறது? ஒரு நேரம் என்றாலும் சாப்பாடு தான், ஆனா அதையே தான் தருவார். வேலையத்தான் வேலை இது பழப்பெருமை வேலையத்தெல்லாம் இவ்வளவு காணிகள் இதெல்லாம் வச்சிருக்கிறது. அப்ப ஜனமெல்லாம் பேசுறது வந்து இந்த ராசாவை இந்த காலுக்கு மட்டிட்டு அவருக்கு கோபம் வந்து நான் இவ்வளவு செய்வேன் என்னெல்லாம் செய்யறேன் சாப்பாடுகளோட என்ன பேசினா யோசிச்சு கொண்டு மருந்து கேட்டாரு இது என்ன செய்யலாம் வந்து ராசா இதை பற்றி என்னட்ட கேங்கோ நீங்கள் ஒரு இப்படி என்ன இருப்பீங்கன்னு எனக்கு தெரியா நீங்க ஒரு முடிவு செய்யணும் ஒரு முடிவு என்ன சொல்ல ராசா யோசிச்சுட்டு அந்த கிழவனை கூட்டிட்டு அவருக்கு பரிசோதனை காவலாளி அனுப்பு கூட்டிகிட்டு சொல்லி நாங்கள் அவன்கிட்ட ஐடியா எடுத்து அவன் சொல்லி வாங்க ஒரு ஆலோசனை சொல்லி சொல்றேன் திரும்பவும் போய் கூட்டிங்க அவரை கூப்பிட்டா அவருக்கு பெற பயன்படுற திருமணம் சாப்பாடு போறேன் பயந்து பயந்து வரேன் காரண காரியங்களோட இதற்கான பதில சொல்லு. எனக்கு நாடு எல்லாம் செய்யறேன் இந்த நாட்டுக்காக வேண்டி சாப்பாடு கொடுக்கறேன். ஏன்னா என்ன போய் ஒரு கஞ்சல் கஞ்சல் என்ன ஒரு கூடாத இது மாதிரி கதைக்கணும் இந்த அரசனை என்ன சாப்பாடு மாத்திரம் தர வேற ஒன்றும் செய்யறது எல்லாரும் பேசினோம் அது நியாயமா என்று சொல்லி இதனிடம் கேட்கிறேன். நான் ஒரு பிச்சைக்காரன் சொல்லினோம் என்று அப்ப அப்ப இப்படி சொல்லியிருக்க என்ன செய்யறாரு என்ற அவரும் தயங்கி நிற்கிறார கொடுத்து அவரும் பயந்து நிக்கிறார் ராஜாவுக்கு என்ன சொல்றோன்னு ஐயாண்டு ராஜாவுக்குன்னா அவர் ஜீவ விடுவார் இந்த பயத்துல அவரும் வலிக்க நிக்கிறார். அப்ப கடைசியா ராஜா சொன்னார் நான் உன்னை ஒன்றுமே செய்ய மாட்டேன் உனக்கு ஒரு சண்டனையும் இல்லை நீ நினைச்சு நான் பிராமணி வளர்க்கிறோம் நீங்க என்ன முடிவு இருக்கிறது அவர் ராஜா ராஜாவுக்கு அவர் சொன்னார் உண்மையில எல்லாம் கதைக்கிறது சரிதான் நான் முதல் தரம் உங்களுக்கு குமட்டிக்க ஒரு ஐடியா சொன்னேன் ஒரு சிந்தனை சொன்னேன் நீங்கள் அத நீங்க ஒரு சாப்பாடு நேரம் சாப்பாட்டோட என்ன கொடுத்துட்டீங்க வேறு யாரும் ஒரு ராசாவா இருந்தா இந்த மோதிரத்தை கழுதி எனக்கு போட்டிருப்பான் நீங்கள் ரெண்டாம் வந்து உங்களுக்கு நெத்தின ரத்தின கயிறுகள்ங்களை உங்களுக்கு நான் ஆலோசனை அப்பவும் பொறுமையில சாப்பாடோட என்ன அனுப்பிட்டீங்க மூன்றாந்திரம் உங்களுக்கு நல்ல ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி தந்த மூன்றாவது இது அந்த பொம்மையில மகனுக்கு ஒரு வரம் அதுகளையும் நீங்கள் அதுக்கும் நீங்கள் எனக்கு ஒரு வேற யாரும் வந்தா ஒரு மாலையாவது போட்டிருப்பான் நீங்கள் அதுக்கும் எனக்கு ஒன்றும் தெரியலை அதோ நாலு கிராமத்தையாவது தந்திருப்பான்
இந்த பயிலில் எழுதி வெற்றி கொள்ள இருந்து நீங்க அது அதுக்கும் ஒரு போட்டு ஒரு நேரம் சோடுதான். அப்ப சாப்பாடு தான் நீங்க சாப்பாடு தவிர அதை மீறி அங்கால ஒன்றுக்கும் போகவே இல்லை. உங்களோட எண்ணம் முழுக்க சாப்பாடுல என்னது நீங்க அதை மீறி ஒரு ரெண்டும் சிந்திக்கல. ஓகே அப்ப என்ன சொன்ன உடனே அப்ப ராசா யோகிக்க சொல்றது நியாயம் இவர்ல உண்மை இருக்குது. அவர் சொன்ன அத்தனையும் உண்மை. நான் தான் போல என்னதான் போல இருக்குது. மக்களுக்கு நான் ஒன்றுமே செய்யலை. அவர் சாப்பாடு தான் கொடுத்தேன். அவங்களுக்கு வேலையை போட்டு கொடுத்துருந்தா இந்த கிராமங்கள் வயலோ உழுவோ என்னவோ செய்யிருந்தா அவங்களுக்கு வேலைக்கு வேலையாகும் போது எனக்கு நானும் எப்படி சாப்பாடு எல்லாம் போட்டு கொண்டு தேவையில்லை. அவங்க தங்களோட வேலையை பார்த்துக்கொண்டு போயிருப்பாங்க. சல்லி இப்படி எல்லாம் விழுந்து போட்டு என்ன செய்வார்கள் கடைசியில ஒரு முடிவு எடுத்தார். இனிமேல் இந்த நாட்டுக்கு நீதான் மந்திரி. என்னுடைய கோபம் இருக்கணும், நீதான் மந்திரி. ஓகே என்று சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன். அடுத்த கதை தொடரும். இப்பவே தொடர்றதால் கொஞ்சம் தண்ணி ஊழித்து வாடுறோம். கெமரா பண்ணணுமா? ஒன்னும் கேட்கல. சின்ன கதையண்டா சொல்லி முடியுங்க. சின்ன கதையா? என்னன்னு சொன்னா ஒரு ஊர்ல ஒரு ஒரு இனி இல்லையென்ற பத்மிமான். அவர் ஒவ்வொரு நாளும் காலமையும் பின்னரும் கோயிலு போவார். ஒவ்வொரு நாளும் போவார், ஒவ்வொரு நாளும் காலமையும் பின்னரும் போறதுதான் நேரத்தை வெயில. அவங்க போய் இருந்து தியானம் எல்லாம் பண்ணி ஆறுதலா இருந்து மத்தியானம் போல வெளிக்கிறதுக்கு போவார். போய் சாப்பிட்டு திரும்பியும் வருவார். இப்படியே கனகாலம் போய்கொண்டிருந்தது. இதே ஒரு செருப்பு தைக்கிறோம் அது கொண்டே இருந்தார். அவர் போறதையும் மாறுவதையும் பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு கொஞ்ச நாள் போக அவர் கிட்ட வரும்போது தண்ணி போகும்போது அவற்ற செருப்பு பறந்து போச்சு. அப்ப அப்ப பக்கத்துல ஆள் இருக்குதானே, அப்ப அவரே கவலை இல்லை. நடந்து போய் கேட்டார், இந்த செருப்பு இருக்க திருச்சி கொடுக்கணுமோ? அதுக்கு தானே ஐயா நான் இருக்கிறேன், என்ன உங்களுக்கு கவலை? தாங்கோ தைச்சு தரும், நான் உங்களை பார்க்கறேன். உங்களையும் பார்க்கணும் இருக்கிற ஒரு நல்ல தாங்கோ நான் செய்தார்னு சொல்லி வழியா எல்லாம் வழியா தைச்சு கொடுத்த உடனே இவ்வளவு காசு வந்து கேட்டேன். காசு எனக்கு உங்கள்டியா? கோயிலுக்கு போய் ஒவ்வொரு நாளும் பாருங்க, உங்கள்ட்ட காசு வேணா அந்த கடவுள் என்ன ஏற்காது. நீங்கள் காசு தரவுனா இப்ப எனக்கு ஒரு உதவி செய்யணும், நீங்கள் அந்த உதவி செய்தா காணும் என்ன சொன்னோட என்ன என்ன செய்தார்ண்ட? கொஞ்சம் காசு கோயிலுக்கு அந்த செய்து வைத்த காசை எடுத்து அந்த நடுக போய் வந்தார். இல்லோ தியானம் எல்லாம் இறைவர் அவர்கிட்ட போய் வந்தாலே காசு கொடுத்தார். அவர் என்ன செய்தார்? கொண்டே உண்ணியல் உடச்சி வச்சு தான் கொடுத்தவர். அங்க உண்ணியல் போட போயிருக்க போட்ட உடனே ராசா என்ன அந்த அவர் வந்து கடவுளே வந்து நேர ஒரு காப்பை கொடுத்தார். நேரு வந்து அருந்த அவர் நினைச்சா தான் தான் பெரிய
தன்னட்டான் கடவுள் பேர் வேற இருந்து அப்படித்தான் வேலை நினைச்சு கொண்டு வந்தார். நான் தான் பெரிய அண்ணலையும் பாரன் கும்புறன் தாம் இருக்கிறன் தியானம் செய்யறன் என்னட்டான் கடவுள் பேர் வேறதுண்டு. அப்ப அவர்கிட்ட போனோன்னு அப்ப அவர் என்ன செய்தார்ன்ற காப்பை கொடுத்தார். கடவுள் வந்து காப்பை கொடுத்தோடனே இவருக்கு மேல மாறியது அருமையான காப்பு. ஏனென்றா அந்த மாதிரி பவளங்கள் அது எல்லாம் போட்டு இருமையா ஒரு அட்ரஸி போடக்கூடிய காப்பு. டக்கண்டு என்ன செய்தார் இவர் நீர் அவனுக்கு சொல்லல அந்த செல்பு தைக்கிற சொல்லல வீட்டு வந்து மனுஷனுக்கு கொடுத்தோம் என்று சொல்லி பொண்ணை கொடுத்த மனுஷனை கொடுத்தோம். மனுஷி கை காலங்க ஏனண்டா இது பொங்கல் டெக்ஸ் காரங்கள் வேற போறாங்க இதங்களுக்கு தேவையில்லாத கிடைச்சன பொம்பளையே உதவெல்லாம் கட்டிக்கார பெண் புத்தி பின்புத்தி என்று உதவல்ல இது தந்திரமா யோசிச்சுட்டா யோசிச்சு இவங்களுக்கு வேணாம் ராசாட்ட கொண்டே கொடுத்தீங்கன்றா ராசா உங்களுக்கு அதுக்கு சன்மானம் கட்டாயம் தருவேன் நாங்கள் அதை கொஞ்ச நேரம் செய்வோம். அப்ப எங்களுக்கு ஒரு வெற்றி தினை மேலாண்டு அது அது நியாயம். அப்ப என்ன செய்யறாரு பேர் கொண்டு ராசாட்ட போறாரு மேலே சந்தோஷமா அங்க போனா ராசாக்கும் பார்த்தோன்னு பெரிய சந்தோஷம் வந்துச்சு. இப்படி அவங்க அப்ப நான் காணவே இல்லை என்று அவன் சென்று வச்சு போட்டு கொண்ட கொண்டார்கள் மற்றது என்று இப்படித்தான் சந்தி பெண் புத்தி என்று எங்க மற்றது போய் கேட்டு அடுத்ததாய் மணியன்வா அதுக்கு பிரதான் நான் உன்னோட காய்ப்பேன் என்றோடனே அவன் திரும்பி போய் ஏதாவது காசு இருந்தா தாங்கும் நான் இப்படி இப்படி எல்லாம் செய்து இப்படி எல்லாம் உள்ள சொல்லி வைத்தேன் இப்படி நடந்தது நான் இப்படி நான் இப்படி முடிஞ்சான் உள்ள எல்லாம் சொல்லி வைத்தேன் சொல்லிட்டு ஒரு காசு வைக்க என்ன நான் கிடந்த எல்லாம் தான் தந்துட்டேன் கோயிலுக்கு போடுற காசு இப்ப என்னட்ட இல்லை ஆனா இதுக்கும் பாக்குறேன் என்று சொல்லி அவர் கோயிலுக்கு அந்த போடுற இதுக்குள்ள கைய விட்ட அதே கடைக்கா கொண்டு பாருங்க தியானத்தில் இருந்தால் அவன் இவருக்கு என்னோட அபகாயில அழைக்குது அதே மாதிரி எல்லாத்தையும் தலை விட்டு போடணும்னு சொல்லி ஜெர்ல அவன் ஒரு மாதிரி கொண்டு திருப்பி கொண்டு கொடுத்தோன்னு ராசா அதையும் வேண்டிக்கொண்டு அவரை மன்னிச்சு அவருக்கு ஒரு சிறிய சன்மானம் கொடுத்து சந்தோஷமா எல்லாம் கதை முடிஞ்சது எல்லாம் வெற்றியா முடிஞ்சது. இதுதான் எல்லாம் எல்லாத்துக்கும் ஆசைப்படக்கூடாது. நாங்கள் தியானம் செய்து கொண்டு சந்தோஷமா இருக்க வேணும் அமைதியா இருக்க வேணும் மௌனமாகவும் இருக்கவனும் சில இடத்த எல்லாத்துக்கும் நான் தான் உந்தி அழிக்க அப்ப ரெண்டு கரைக்கும் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கேட்டார்கள் இவருக்கும் எனது அழிவான நன்றி வணக்கம். அருமையான கதைகளை சொல்லி அதுவும் இவ்வளவு நினைவாற்றல் வைத்திருக்கிறீர்கள். இவ்வளவு நினைவாற்றல் வைத்து இந்த மூன்று நாலு கதைகளையும் மிகவும் அருமையாக சொல்லி இருக்கிறீர்கள் சூரியகுமார் மாஸ்டர். இவரை பாராட்டும் விதமாக நாங்கள் இவருக்கு 30 வினாடிகள் கைகளை தட்டி இவரை பாராட்டுவோம். இப்பொழுது உரையாடல் கேள்வி பதில் நேரம். அத்துடன் இன்று இந்நிகழ்ச்சியை யூகே நேரப்படி 9:30 மணிக்கு நாங்கள் நிறைவேற்றுவதற்காக எல்லோருடைய உதவியையும் நாடுகின்றோம். மற்றது இப்பொழுது சரோஜா தேவி மாஸ்டர்
சிட்னியிலிருந்து தனது கருத்தை கூற உள்ளார். வாங்க சரோஜாதேவி மாஸ்டர். எல்லோருக்கும் என் பணிவான வணக்கம். உலக சமாதான நல்லிணக்க தியான குழுவின் ஒரு அங்கத்தவரான சூரி மாஸ்டர் அவர்கள் இந்த தியான தளத்திலே சேர்ந்து தியானம் செய்ததன் பயனாக சிறந்த ஆற்றல் உள்ளவராக வளர்ந்துள்ளதை பார்த்து நாம் அனைவரும் மனமகிழ்ச்சி அடைகிறோம். சூரி மாஸ்டர், உங்களுடைய கதை சொல்லும் ஆற்றல், கற்பனை வளம் மிகவும் சிறப்பாக இருந்தது. இது எல்லாவற்றுக்கும் நீங்கள் எங்களுடன் இணைந்து செய்யும் தியானம்தான் வழிவகுக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். நீங்கள் மிகவும் சிறப்பாக கதை சொல்லும் ஆற்றலை வளர்த்துள்ளீர்கள். இந்த தளத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும் அருந்ததி மாஸ்டர் அவர்களுக்கும் உங்கள் சார்பாக நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து உங்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்து மீண்டும் வந்து உங்கள் கற்பனை வளத்தை வளத்துடன் கதை சொல்லுமாறு பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி சூரி மாஸ்டர், மிகவும் அருமை, அருமையிலும் அருமை. நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். நன்றி சரோஜாதேவி மாஸ்டர் உங்கள் கருத்துக்கு. அடுத்ததாக சிவசுதா மாஸ்டர் ஃப்ரம் கனடா, வாங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர். மாஸ்டர்ஸ் எல்லோருக்கும் எனது அன்பு வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். சூரியகுமார் மாஸ்டர், உங்கள் முன்னேறிந்தால் தலைப்புடன் கூடிய பேச்சு மிக்க சிறப்பாக இருந்தது. உங்களுடைய கதை நல்ல விளக்கமான குரலுடன் இருந்தது. கையில் எது விதமான குறிப்புகளும் இல்லாமல் இவ்வளவு நேரமும் கதை கூறிய துணிச்சலை பாராட்டுகின்றேன். தியானம் செய்வதற்கு தகுதி தேவையில்லை, தியானம் தகுதியை தரக்கூடியது என்பதை நீங்கள் கதைகள் மூலம் எங்களுக்கு விளங்க வைத்தீர்கள். நல்ல நல்ல நன்னீதி கதைகளை தெரிந்தெடுத்து கூறினீர்கள். கதையை சுவைபட கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் கேட்கும் விதமாக சுவைபட கூறினீர்கள். அது உங்களுடைய தனித்திறமை என்று நான் நினைக்கிறேன். அதற்கு உங்களுக்கு பாராட்டுகளும் நன்றி தெரிவிக்கிறேன் மாஸ்டர். நன்றி சுதா மாஸ்டர். அடுத்ததாக கலாமகாலிங்கம் கனடாவிலிருந்து வருகின்றார், எனது கருத்தை சொல்றது. ஹலோ. உங்களோட கதை நல்ல நல்ல இனிமையாக இருந்தது. இந்த தலம் இவ்வளவு பேருக்கும் இவ்வளவு நன்றியை செலுத்துகின்றது. அதை பாராட்டத்தான் உங்களுக்கு வந்தேன். என்னென்ன அருமையான கதையும் உங்களோட திறமையையும் வளர்த்து கொண்டிருக்கிறீங்க. அப்ப நாங்களும் திறமையை வளர்க்கலாம்ன்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தையை கொடுத்துட்டீங்க, எங்களுக்கும் தைரியத்தை கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு கூட அனுப்படி நன்றி ஐயா, வணக்கம். பிரபஞ்சம் கொடுக்குது, உண்மைதான், உண்மை உண்மை உண்மை, உண்மையிலும் உண்மை. தேங்க்ஸ். நன்றி கலாமாலிங்கம். அடுத்ததாக பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர், உங்கள் கருத்துக்கு வருங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று சூரி மாஸ்டர் அருமையான கதை நல்ல சுவாரஸ்யமாக சொன்னார். அது மொத்தம் நல்ல ஒரு எக்ஸ்பிரஷன் எல்லாம் தானே ஆக்ட் பண்ணுறா போல சொல்லி கொண்டிருந்தார். நல்ல வடிவாக இருந்தது. இந்த திறமை இந்த தியானம் செய்த பிறகுதான் இது கூட வந்ததுன்னு நினைக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் இப்படி மீண்டும் மீண்டும் பல கதைகளை வந்து சொல்லுமாறு வேண்டி கொண்டு விடைபெறுவேன். நன்றி பவானி மாஸ்டர் உங்கள் கருத்துக்களுக்கு. அடுத்ததாக தமயந்தி சிங்கார வடிவு மாஸ்டர், வாங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். சூரி மாஸ்டர் மிகவும் நன்றாக சொன்னீர்கள். கதையே நன்றாக இருந்தது. உங்கள் முகபாவனையும் வடிவம் மாறி மாறி வந்தது. ஒன்றையும் பார்க்காமல் அவளையும் நினைவுல வைத்திருந்து அப்படியே சொன்னீர்கள். நன்றாக இருந்தது. மேலும் மேலும் நீங்கள் இப்படி நல்ல நல்ல கதைகளை கொண்டு வந்து எங்களுக்கு சொல்ல வேணும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தமயந்தி மாஸ்டர். அடுத்ததாக சதா டாக்டர் சதா மேனோ மாஸ்டர் வாருங்கள், உங்கள் கருத்துக்களை கூறுங்கள்.
அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணலை. அதான் மாஸ்டர் அன்மியூட் பண்ணு. ஓகே ஓகே. ஒரு குழந்தை வந்து எழும்பி வளர்ந்து தவண்டு ஓடி புள்ளி கொண்டு தெரிஞ்ச மாதிரி சூரிய மாஸ்டர் எங்களோட தளத்துக்கு வந்ததிலிருந்து ஒவ்வொரு சிறப்பாக முன்னுக்கு வந்ததை நாங்கள் பார்க்க முடியாத இருந்தோம். ஆனாக்கி ஆனந்தி மாஸ்டரை தான் அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்ல சொன்னா நீங்கள் தான் இப்ப காலம் அவரை தெரியும் அவனுடைய நீங்களே அதை செய்யும் தெரியா நான் செய்வாரண்டா. இப்ப ஒரு உதாரணம் சொன்னால் எனக்கு அது நடுகளும் ஞாபகம். அந்த சோனகனும் தொப்பிக்கதை அதை சொல்லி கொண்டு போனார். சொல்லி போட்டு அதோட கரை முடியுதான்னு பார்த்தா அது இடையக்குள்ள சண்டி விடாயில சின்ன கடை இருந்தது. அங்கால காட்டு பக்கம் போயிட்டு புதிய கதை போய்கொண்டே இருக்கும். எங்கேயோ கொண்டே போவார் கதை வந்து நாங்கள் படிச்ச கதை இல்லை. காமம் நரியும் படையும் என்றால் அது அது நரிக்கவும் படையுடன் இல்லாது அது வேற எங்கேயும் போகும் கதை. ஆனா எல்லாத்தையும் ஞாபகமா வைக்கிறது அதுதான் அந்த திறமை. நாங்க கிட்ட எழுதி வைக்கிறீங்களோன்னா இல்ல எழுத கொஞ்சம் இதா எழுதியாது அதுதான் எழுதுற வேலை செய்கிறேன் இல்லை அதெல்லாம் மெஞ்ச மூளைக்குள்ள இருக்கும். நல்ல ஆர்வமாக பிரபஞ்சத்தையும் கொண்டு தியானத்தில தான் பெற்ற அனுபவத்தையும் விளக்குறதுக்காக அருமையாக கதைகளை சொல்லி கொண்டு அப்ப ரெண்டாவது காப்பு எங்கன்றதான் நான் ஜோதிச்சு கொண்டு இப்ப எங்க இருந்த அந்த காப்பு அது பிறகு செருப்பு தைக்கிறாள் இருந்து வந்துட்டு அதுவே என்னன்னா அந்த பக்தனுக்கு பாதுகாக்க ஒரு ஆள் இருக்குது. கடவுள் வேற ஏதோ ஒரு வடிவில இன்னொரு ஆள் வடிவில தமிழகம் மாதிரியும் அருமையாக இருந்தது. நான் இப்ப இந்த நிகழ்ச்சி நிரலை சொல்லி போட்டு வர்றேன். மற்றவர்கள் திறத்து கொடுக்கலாம். நாளை 15 மே மாதம் புதன்கிழமை 9:30 ஒரு மணிக்கு தியானம், 11 குமாரசாமி பிள்ளை மாஸ்டர் அருமையான பேச்சு இருக்கிற சிந்தனையே சாதனை ஆகிறது என்ற தலைப்பில் இரவு சத்குரு சிவயோக சுவாமிகளின் நிகழ்ச்சியிடவரும் அதை காப்பி மாஸ்டர் நெறிப்படுத்துவா அதையிலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். 16 வியாழக்கிழமை காலையில் 9:30 வழக்கம் போல யோகா வகுப்பு நடக்கும். அத்துடன் நான் நிகழ்ச்சி வருது நன்றி சதா மாஸ்டர். அடுத்ததாக பஞ்சாட்சரம் மாஸ்டர் வாங்கோ. சிட்னில இருந்து பஞ்சாட்சரம் மாஸ்டர் வாங்கோ. உங்கள் கருத்துக்களை கூறுங்க. அன்மியூட் பண்ணு. அன்மியூட் பண்ணலாம். பிரதமர் எல்லோருக்கும் வணக்கம். இன்று திரு சபாரண்யம் சூரியகுமார் மாஸ்டர் அவர்கள் அருமையான ஒரு கதையை சொல்லியிருந்தார். அவர் கதையை சொல்லும் போது ராசா மந்திரி என்று சொல்லி தலையை ஆட்டைக்க எங்களுக்கு ராசா இப்படிப்பட்டவர் மந்திரி இப்படிப்பட்டவரா பெறப்போற தெரிஞ்சு விடும். நாங்கள் இப்போ ஒரு கதை இல்லை பல கதைகளை அவர்கிட்ட கேட்டு இப்ப அவர்கிட்ட ஸ்டைல படிவா பிடிச்சிருக்கிறோம். உடனே அவர் என்ன சொல்ல வருகிறாருன்றதெல்லாம் எங்களுக்கு மூளைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. மிகவும் நன்றி. தொடர்ந்து நீங்கள் அதுவும் நீங்க நோட்ஸ் ஒன்றும் இல்லாமல் என்றுதான் அதை அறிந்தேன். ஒன்றும் இல்லாம ஒன்றும் வச்சிருக்காம கதையை சொல்ல வாரீர்கள். மற்றவர்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பேப்பர் வச்சிருப்பினும் அதை தூக்கி இப்படி வச்சு இந்த பார்த்து இதை தூக்கி வச்சு அப்படி பார்த்துதான் சொல்ல வேணும். நன்றி. தொடர்ந்து இதை செய்து கொள்வார்கள். நன்றி. வணக்கம். நன்றி பஞ்சாட்சரம் மாஸ்டர். அடுத்ததாக ராத மாஸ்டர் வாங்க. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கம். சூரி மாஸ்டர், உங்களை இந்த உங்களை அறிமுகப்படுத்திக்க தான் நான் உங்களை பற்றி இன்றைக்கு கூட அறிஞ்சேன். நான் நீங்கள் வந்து நல்ல முகபாவனையோடையும் நல்ல பத்திரிகோடையும் ஆதல அமர எங்களுக்கு 2-3 கதை சொல்லியிருக்கீங்க. நல்ல சிறப்பான கதை.
தியானத்தாலே ஆகாதது ஒன்றும் இல்லை என்றதுக்கு நீங்களே ஒரு உதாரணமாக இந்த தளத்துக்கு விளங்கி இருக்கிறீர்கள். அது மிகவும் மகிழ்ச்சி கொடுக்கிறது. ஐயா, தங்கத்திலே குறைவிருந்தாலும் தரத்தினர் குறைவதுண்டோ, நீங்கள் இன்னைக்கு ஒரு குறையும் இல்லாம எங்களுக்கு நல்லதா எல்லாத்தையும் சொல்லி தந்திருக்கிறீங்க. மிகவும் நன்றி. வாழ வேண்டும், இன்னும் இன்னும் எங்களுக்கு வந்து கூட கூட கதைகள் சொல்ல நெகிழக்கூடிய விதமா, எங்களோட மனம் நெகிழக்கூடிய விதமா நீங்கள் எங்களுக்கு இன்னைக்கு கதை சொல்லி இருக்கிறீங்க. தேங்க்யூ ஐயா. நன்றி ராத மாஸ்டர். அடுத்ததாக பாபு சாமியார் மாஸ்டர், உங்கள் கருத்துக்கு வாங்க. சூரி மாஸ்டர், நீங்கள் இன்றைக்கு பேசின கதைகள் அது வழக்கமா பரிஞ்சாச்சன மாஸ்டர் சொல்லிட்டாரு. நீங்க சொல்லிக்குள்ள சொல்ற பாணியல் அதில் பெரிய இடம் சொல்லிவிட்டார்கள். நான் சொல்ல வந்தது என்னென்றால், உங்களை பார்த்து கொண்டே இருந்தேன். இந்த கதையை முழு நேரம் உங்களை பார்த்து கொண்டே இருந்தேன். இடையில ஒரு ஒரு வினாடி வழியில் போக வேண்டி வந்தபடியே அந்த நேரம் காணிக்கவில்லை. இருந்தாலும் முழு நேரமும் காணித்து கொண்டிருந்தேன். நீங்கள் உலகத்திற்கு நீங்கள் முன்னேறி இருக்கின்றீர்கள் என்பதை நினைக்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்பமாக இல்லை, மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஓகே, ஏனென்றால் சூரி மாஸ்டரும் நானும் நிகழி ஒவ்வொரு நாளும் தொலைபேசியில் கதைத்துக் கொள்வோம். ஒரு பழக்கம் ஒன்று உண்டாகி இருக்கின்றது. அவருக்கு நலம் கூறுவதும் இல்லையா, உரையாடுதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை பார்த்து மகிழ்வு அடைந்து கொண்டிருப்பவர்களில் நானும் என் குடும்பத்தவர்களும் முக்கியமானவர்களாக திகழ்கின்றோம். அதற்காக உங்களை பாராட்டுகின்றேன். எனக்கு தெரியும் நீங்கள் அதை எப்படி நீங்கள் வழங்கினீர்கள் என்பதற்கு மிக மிக பாராட்டுதல்கள். மிக நன்றாக இருந்தது. அதை விட உங்கள் உடல் நலம் மிகவும் முன்னோறி இருப்பது மட்டுமல்ல, உங்களோட இன்டெலெக்சுவல் அதாவது உங்கள் கொக்னேட்டிவ் எபிலிட்டி கூட நிறைய கூடியிருப்பதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஐயா. இன்னும் இன்னும் முன்னேற வேண்டும். இன்றைக்கு நீங்கள் ஷர்ட் போட்டு வந்தீர்கள். உங்கள் மனைவியார் உங்கள் பொத்தான்களை பூட்டி விட்டிருந்தார். இன்னும் கொஞ்சம் காலத்தில் நீங்கள் உங்கள் வாழ்ல நீங்களே பொத்தான்களையும் பூட்டுவீர்கள் என்று நான் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி பாபு மாஸ்டர். அடுத்ததாக டாக்டர் நவரத்னம் மாஸ்டர், உங்கள் கருத்துக்கு வேறு. எல்லோருக்கும் வணக்கம். எனது வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சபாரட்டம் சூரியகுமார், தமிழிலே தங்கு தடையின்றி உணர்ச்சியாக திருமணத்தியாலம் கதைகளை கூறுகிறீர்கள். மிக மகிழ்ச்சி. அதை விட சதா மனோ ஒரு கேள்வி. குகர்சாமியுடைய நிகழ்ச்சிகளை யார் அடுத்த ரெண்டு கூறுனது எனக்கு ரெண்டு இருக்கா சொல்ல. நான் தெரிஞ்சபடி காந்திமதி மாஸ்டர் கேட்டிருக்கேன். தானே அதுல தொடங்கி இந்த பாடல் இறங்குன்றா நீங்கள ஏதாவது செய்யணும் வேண்டா அவளுடைய கதைச்சா என்ன மாதிரி நம்பர் இருக்கும் இருக்கும் அவங்களோட பேர் இல்ல அவத்தான் அந்த வசந்தா மகாதேவன் செய்கிற அந்த பகுதியை செய்யிச்சு நான் போன முறை கதைச்சு பொழுது ஸ்ரீ சந்திரராஜா வசந்தா போன முறை செய்தது
நன்றி டாக்டர் நவரத்ன மாஸ்டர் உங்கள் கருத்துகளுக்கு. அடுத்ததாக சிவா மோகன் மாஸ்டர் உங்கள் கருத்துக்கு வேறுங்க. அனைவருக்கும் வணக்கம். சூரியகுமார் ஐயா, உங்களுடைய பேச்சுக்கு எல்லோரும் நல்ல கருத்துக்களை தந்து விட்டார்கள். நான் ஒன்றுதான் கூற வேண்டும், உங்களுடைய அந்த பேச்சும் சொல்லாடலும் உங்களுடைய உளமும் உள்ளமும் உங்களுடைய செயலும் ரெண்டுமே மிக அழகாக இருக்கிறது. அது வளர்ச்சி அடைந்ததுதான் கூறுவதற்காக வந்தேன். உங்களுடைய பேச்சுகளை நான் தொடர்ச்சியாக கேட்டு வருகிறேன். அதுல வந்து நீங்கள் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அதுக்கு இந்த தளமும் முக்கியமான இடமாக அமைந்திருக்கும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். உங்களை ஊக்கப்படுத்தி இந்த தளத்திலே நிறைய பேச்சுக்களை தர வைத்ததுல சிறிஸ்கந்த ராஜாஜி அருந்ததி அம்மா இருவருக்கும் நிறைய பங்கு இருக்குது. அது கூடாக பார்க்கும்போது இப்போது நல்ல தெளிவான பேச்சு உங்களிடம் காணப்படுகின்றது. தமிழ் நல்ல உச்சரிப்போடு அழகாக மற்றவர்கள் எல்லாம் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டார்கள். நான் உங்களிடம் அவதானித்தது இதுதான், உங்களுடைய தமிழ் வந்து அழகாக நடை போடுகிறது, நடை பயில்கின்றது. உங்களிடம் இருந்து தமிழ் நடை பயில்கின்றது, அழகாக வருகின்றது, வெளிவருகின்றது. இப்படியே நீங்கள் எல்லாம் அப்படிய தவழுகின்றது உண்மையாகவே. நீங்கள் அப்படி அழகாக நிமிந்து அது நிற்கும், தமிழ் வந்து எழுந்து நிமிந்து நிற்கக்கூடிய அளவுக்கு உங்களிடம் திறன் இருக்கின்றது, திறமை இருக்கின்றது. வளர்த்து கொள்ளுங்கள் நன்றாக. அந்த கதையை கூறுவதும் சிலரிடம்தான் அந்த ஒருங்கமைப்பு காணப்படும். கதை சொல்வதென்றாலும் மற்றவர்களை கவரக்கூடிய விதத்திலே கதையை கூற வேண்டும். அப்போதுதான் அந்த கதை சுவாரஸ்யமாக இருக்கும். நல்ல அழகாக இருந்தது உங்களுடைய பேச்சு. கதைகளுக்கெல்லாம் நிறைய வடிவாக கருத்துக்களை சொல்லிவிட்டார்கள் இல்லையா. மீண்டும் நீங்கள் இதை போன்ற கதைகளை நீங்கள் எடுத்து வந்து இந்த தளத்தில் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல ஆசீர்வாதத்தோடு மகிழ்ச்சியாக இருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும். நன்றி. நன்றி சிவா மோகன் மாஸ்டர். அடுத்த பாபு மாஸ்டர் என்ன கதைக்க போறீங்களா? ஒரு நாலு வரி சவார மாஸ்டருக்கு இந்த பாடலை படிக்க நேரம் இருந்தால் படித்து விடுறேன். நாலு வரிகளை சவா மாஸ்டர், சூரிய மாஸ்டர். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னைத்தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் செல்பவர்கள் அலைவர்களாவதில்லையா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். நன்றி சூரி மாஸ்டர். நன்றி நன்றி. அழகாக இருக்குது பாபு சார், உங்களோட பாடல் பொருத்தமாகவும் இருக்குது. அவர் அதுக்கு செய்தவர், நடிப்பு செய்தவர், நடித்தார் நடித்தார் சூரியகுமார் மாஸ்டர் நடித்து கொண்டிருந்தார். நீங்கள் பாடும் போது அழகாக இருந்தது. அவர் முன்பு ஒரு பெரிய நடிகர், நடிகர். நிச்சயமாக நிச்சயமாக. நன்றி பாபு மாஸ்டர். என்ன சொல்ற கதைங்க சூரி மாஸ்டர்? நன்றி தேவதாசுக்கு
ஹரிச்சந்திர மாயன காட்டத்துல தேவசாஸ்திரம் அதுதான் அந்த நடிப்பு இப்ப தொடருது. மற்ற கதம்பத்துக்கு நல்ல அருமையான அந்த விலங்குகள் வீடியோ எல்லாம் காணொலி எல்லாம் நீங்க தான் போடுற, நீங்க அருமையான வீடியோக்கள் எல்லாம். அருமையாயிருந்தது. உண்மையிலதான் ஒன்றும் ஒரு பேப்பர் மட்டும் பார்க்காமல் குறிப்புகள் பார்க்காம நல்ல அந்த மெமரி நினைவாச்சல் நல்லா இருக்கு உங்களுக்கு. வடிவா சொன்னீங்க உண்மையில தான், நல்ல இது. திரும்ப அப்படித்தான் இப்படி கதையில வந்து எங்களுக்கு நல்ல கதையில கொண்டு இப்போதோக்கமே கதையில வாசிச்சு எங்களுக்கு குறிப்பிடுது இதில் நினைப்பு நினைவுபடுத்தி கொண்டு வாங்க, அடுத்த இதுக்கு ஆயத்தப்படுத்துங்க. மிகவும் அருமையாக இருந்தது. யாரும் கருத்து சொல்ல போறீங்களோ? உலக அமைதிக்கும் சமாதானத்துக்குமான நல்லிணக் குழுவினர் படர்மூல பிரசித்தி பெற்ற கத்தத்ரால் சர்ச்சின் முன்பகுதியிலே நிற்பதை காணலாம்.